வீட்டில் போர் அடியுது, செம்ம கடுப்பாக இருக்குதுன்னு ஃபீலாக இருக்குதா, அப்போ லைட்டாக ஒரு ஸ்வீட் பண்ணி பார்க்கலாமா? பிரெட் அல்வா பண்ண தெரியுமா உங்களுக்கு? அப்படி தெரியலனா இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் சுட சுட பிரெட் அல்வா பண்ணிடலாம். ஒரு 6 to 7 பிரெட் ஸ்லைசஸாக எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே கையில் மொபைலையும் பிடிச்சிட்டு ஒரு கையில் கட் பண்ணிகிட்ருக்கனால தான் இந்த ரிசல்ட்டு. இப்போ கட் பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைஸை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க, அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது அந்த ஆயிலை தனியாக எடுத்து வச்சுட்டு, ஓகேங்களா, இப்போ ஃப்ரை பண்ணிங்களா, இப்போ அந்த ஆயிலை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுலேயே ஒரு 2 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கிளாஸ் சுகரை அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கேப்புக்குள்ளேயே ஒரு 2-3 ஏலக்காவை இந்த மாதிரி அடித்து அதை உடனே சுகர் வாட்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போது உங்கள் வீட்டில் இருக்கிற முந்தி பாதாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் வாட்டர் கொஞ்சம் கொதித்ததும் அதில் ஃப்ரை பண்ண பிரெட் ஸ்லைஸை ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஸோ அந்த கேப்பில் நம்ம இன்னொரு பேனை எடுத்து அதில் கொஞ்சமாக நெய்யை விட்டு கட் பண்ண முந்திரி பாதாம் இதெல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை அப்படியே இந்த பிரெட்டோட சேர்த்துக்கோங்க. ஒரு 2-4 நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா அப்படியே நைஸாக கிண்டி விடுங்க. இதில் பால் சேர்க்கலை, ஸோ இது அடிபிடிக்காது. பால் சேர்க்காதனால 2-3 நாள் கூட நீங்கள் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ரசித்து சாப்பிட்லாம். இப்போது அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு தனியாக வெளியே வரும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தனியாக எடுத்து வச்சு அழகாக ஒரு இசையோட இந்த பிரெட் அல்வாவை சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அந்த லெவல் அசம்மர்கையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள்.